பாப்பா நான் கிளம்புறேன். சரி கண்ணு. என்ன ஞாபகத்துல இருக்க? பேக விட்ட, மொபைல விட்ட, உனக்காக எல்லாம் அப்பா எடுத்து வச்சிருக்கேன் கண்ணு. இந்த பாரு லஞ்ச் கட்டி வச்சிருக்கேன் பாரு, பத்திரமா பாத்துப்போ. ஓகே ஓகே பா, பாய் பாய். அப்பா சொல்லு கண்ணு. அது நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு, மாப்பிள்ள தானே, நான் பாத்துக்கிறேன். வர சொல்லிட்டீங்களா? வர போயிட்டு வா, அப்பா பாத்துக்கிறேன். பாய். வருவான இன்னொரு தடவை வர குளிச்சுட்டேன், இன்னும் ஆளை காணுந்தேன். மூணாவது காப்பி ஆயிடுச்சு, அஞ்சுக்குள்ளே வந்துடுவானா? கொரோனா நாலாவது வேவ். ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, ஒரு பக்கம் கூட்டம் கூட்டமாக சாவுறாங்க. வாங்க கண்ணு. சென்னை தேனாம்பேட்டையில் காதல் திருமணம் செய்த மருமகனை வெட்டி கொன்ற மாமனார் கைது. வாங்க தம்பி. சார் வணக்கம் சார். 9 மணிக்கே வரதா சொன்னாங்க. டாக்டரே சரியான டயத்துக்கு வந்துடுறாரு, உட்காருங்க. வெட்டியாவது. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சார் ஒன்றும் வேணாம். அங்கிள் போன்விட்டா. நீ என் பொண்ணை கட்டிக்க போகிற மாப்பிள்ள, ஏதாவது சாப்பிடுங்க. இல்லை சார் பரவாயில்ல. சரி கொடுங்க அங்கிள். வேணான்ட்டீங்க. அப்புறம் தம்பி, இதே ஃப்ளாட்ல தானே இருக்கீங்க? என் பொண்ணு எப்போ வரணும் உங்கள்கிட்ட சொல்லியாக்கோம். ஆ சொன்னாங்க சார். அப்புறம் சார் யாரு ஹேண்ட்ஸமாக இருக்காரு? என்னுடைய கட்டாக கமெண்ட் பண்ணீங்க. உனக்கு போகிறதா? அது என் ஃப்ரெண்டு சார், தேன் மிட்டாய். அது என்ன தேன் மிட்டாய், முட்டாய் வியாபாரம் பண்ணுறாப்பிலையா? ஏனுங்க அங்கிள், பொண்ணுங்களுக்கெல்லாம் தேன்மொழின்னு பேர் இருக்கும் போதோ, பசங்களுக்கு தேன் முட்டை பேர் இருக்கக்கூடாதா? டேய். அப்புறம் தம்பி. சார் உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்க்குறீங்க? அவன் எங்கே வேலை பார்க்குறான், உங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றுட்டு தான் வேலையாக பார்த்துட்ருக்கான். கம்முனு உட்கார மாட்டியாடும். அப்புறம் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாள் தடவை உங்கள் பொண்ணு தான் கொடுத்துருந்தது, அதையும் அவங்க அப்பா கெடுத்து விட்டா. என்ன தம்பி சொல்கிறாப்புல? சார் இவன் ஏதாவது பைத்தியமாக உழைச்சிட்டு இருப்பான் சார். அப்புறம் எப்படி என் பொண்ணை பார்த்துப்பீங்க? அவன் தான் தனம் பார்த்துட்டு இருக்கானே. கம்முனு இருக்கோம். சரி தம்பி நல்லது, போயிட்டு வாங்க, ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. என்னது ட்ரைனிங்கா? என்ன சார் புரியல. ஆமாம் தம்பி, நாளைக்கு என் பொண்ணை பார்க்க மாப்பிள வராது, நான் எப்படி மாப்பிள்ளிட்ட பேசணும், நான் எப்போ என்னென்ன கேட்கணும்னு உங்களை வச்சு ட்ரைனிங் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் நல்லது தான், நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கன்னு வச்சிங்க, மாப்பிள்ள கிட்ட என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியணும்ல. என்ன அங்கிள் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? அதே இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்களா? கிளம்பு கிளம்பு. கண்ணாடி ஒரு தம்பி, ஒரு சின்ன அட்வைஸ், சின்ன வயசா இருக்கீங்க, நல்ல வேலைக்கு போங்க, நாளுக்கா சம்பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்க பாருங்க. இந்த தேன் முட்டாயி தேங்காய் முட்டாயி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முதல்ல தூக்கி போடுங்க, அப்பதான் வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. நல்ல வேலை என் பொண்ணு உங்களை லவ் பண்ணுச்சு. இந்த குச்சி முட்டாய மட்டும் லவ் பண்ணியிருந்தானு வச்சுக்க, பொண்ணே வேணான்னு வெட்டி புதைச்சிருப்பேன் இங்கே. அங்கிள் அங்கிள், என் பேர் குச்சி முட்டாய் இல்ல தேன் முட்டாய். ஏதோ ஒரு முட்டாய் போ. எல்லாத்துக்கும் கவுண்டர் வச்சிருக்கானே சார். நான் லாஸ்ட்ல ஒனியும் சொல்லிக்கிறேன். டேய் இந்த சீன் ஃபுல்லா நீ மட்டும் தாண்டா பேசியிருக்கிற, டைரக்டர் எனக்கு ஒரே ஒரு டைலாக் தாண்டா கொடுத்துருக்காரு, என்ன பேச விடுறா? சரி பேசு பாப்போ. சார் லாஸ்ட்ல ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்க வாயில என்ன மாப்பிள நான் கூப்பிடப்பேன் சார. என் பேச்ச மட்டும் தாங்க. உங்க பொண்ணை ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டேன் சார், இந்த சவால் உங்களுக்கு, உங்க பொண்ணுக்கு இல்ல. உங்க வாயில என்ன மாப்பிள நான் சொல்ல வைக்கல, இது என் நண்பன் தே. நாங்க இது என் நண்பன் தேன் முடியும் சத்தியம் சார். போங்க போங்க.
வாடா. என்னடா பண்ற? ப்ளீஸ், என்னாச்சு? ஹலோ. ஹலோ மேம், நாங்கள் ஹாப்பிலேருந்து கூப்பிட்றோம். இன்னைக்கு உங்களுக்கு ரெனியூவல் டேட்டு. ஓகே, நான் பேசுகிறேன். ஓகே ஓகே மேம். அப்பா எங்கே காணும்? குளிச்சுட்டு இருக்காரா? சரி, அதுக்குள்ளே யாக்கேஷை பார்த்துட்டு இருந்தலாம்.